அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இப்பொழுது மெர்சி ரம்யா அவர்கள் மாவட்ட ஆட்சியராக புதியதாக பதவிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நமது லகரம் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்து. புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் என்பது எப்போதுமே பாவப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று இருந்த எம்பி தொகுதியும் நான்கு துண்டாக வெட்டி எடுக்கப்பட்டது. கரூர், திருச்சி இப்படி என்று பல்வேறு ராமநாதபுரம் சிவகங்கை என்று வெட்டி எடுத்து விட்டார்கள். அந்த புதுக்கோட்டை மக்களுக்கென்று ஒரு எம்பி தொகுதி முறையாக கிடையாது. புதுக்கோட்டையில் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு வாழ்வாதாரம் என்பதே விவசாயம் தான். அந்த விவசாயத்தை பாலடிக்கிற வகையில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரே மாவட்டத்தில் 15 ஆண்டு காலமாக 13 ஆண்டு காலமாக பணி செய்கிற அதிகாரிகளும் இருக்கிறார்கள். ஒரே வட்டத்திலே தொடர்ந்து பணி செய்கிற அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இதையெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய மெர்சி ரம்யா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்ததாக, புதுக்கோட்டையிலே மக்கள் குறைதீர்க்கும் மனுநீதி நாள் மற்றும் விவசாயி குறைதீர்ப்பு கூட்டத்தில் கொடுக்கக்கூடிய அத்தனை மனுக்களுக்கும் தீர்வு கிடைக்கிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் கவிதாராம் அவர்கள் அவருடைய பணிகளை சரியாக செய்தார், உத்தரவிட்டார். ஆனால் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த உத்தரவுகளை அவமதிக்கிற வகையில், அவர் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்கறது அப்படின்ட்டு அவங்க சொல்கிற உத்தரவுகளை அவமதிச்சிட்டாங்க. தயவுசெய்து அது போன்ற ஒரு நிலைப்பாடுகளில் இனி கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்பட விடாமல், அதாவது சரியாக செயல்படாமல் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கண்காணித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து வேறு வேறு துறைக்கு மாற்றம். இப்போ உதாரணத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள், பட்டாமாறுதல் முறைகேடுகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தில் மனு போட்டதற்கு எந்த விதமான தகவலும் வழங்க மறுத்துவிட்டார்கள். உதாரணமாக, அழகுநிலா நீர்பழனி மண்டல துணை வட்டாட்சியர் அவர்கள் பட்டாமாறுதலில் அரசுக்கு பல 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்துகிற வகையில் செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது என்று கருதி ஒரு சமூக ஆர்வலர் மனு போட்டிருக்கிறார். அதுக்கு குளத்தூர் சக்திவேல் வட்டாட்சியர் அவர்கள், அழகுநிலா அவர்கள் பணி ஓய்வு பெற்றுவிட்டார், அதனால் தகவல் வழங்க இயலாது என்று தகவல் வழங்கியிருக்கிறார். வயது முதிர்ச்சி காரணமாக ஓய்வு பெறுகிறார், அவர் ஓய்வு பெற்றதனால் அந்த தகவல் வழங்கவில்லை என்று தகவல் வழங்குகிறார். அப்படி என்றால் அந்த அழகுநிலா ஓய்வு பெறுகிற பொழுது தான் கையொப்பமிட்ட அனைத்து ஆவணங்களையும் அப்படியே வீட்டுக்கு எடுத்துச் செல்கிறாரா என்றால் கிடையாது. அந்த ஆவணங்களை கொடுத்தால் தான் மாட்டிக்கொள்வோம் என்ற காரணத்தினால் சக்திவேல் வட்டாட்சியர் அவர்கள் அந்த தகவலை வழங்க மறுக்கிறார். இது ஒரு சாட்சியே போதும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை இப்போது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திருமதி மெர்சி ரம்யா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் இதே பகுதியில் வட்டாட்சியர் எத்தனை ஆண்டு காலம் வேலை பார்த்தார், துணை வட்டாட்சியர், அப்புறம் மண்டல பட்டாமாறுதல் தொடர்பான அதிகாரிகள், இவர்களெல்லாம் முறையாக வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிறத ஒரு ஆய்வு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கோரிக்கை மனு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்ட மனுக்களுக்கு இவர்கள் முறையாக தகவல் கொடுத்தாங்களா அல்லது கொடுக்கலையா? கொடுத்துருந்தா நேர்மையாக இவங்க வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அங்கே போய் வாங்கிக்க, இங்கே போய் வாங்கிக்க, இதுதான் பதிலாக? இவங்க தான் பொது தகவல் அலுவலர், இவங்க தான் மேல்முறையீட்டு அலுவலர், இவங்க தான் தகவல் கொடுத்தாகணும். ஒட்டுமொத்தமாக கவிதாராம் அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் இன்றைக்கு அதிரடியாக மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது போன்ற நிலைமை இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக குளத்தூர் வட்டாட்சியர் சக்திவேல் அவர்களுடைய ஆவணங்கள் சம்பந்தப்பட்டதை முறைப்படி தணிக்கை பண்ணணும். அதுபோல் நீர்பழனி மண்டல துணை வட்டாட்சியராக பணிபுரிந்த அழகுநிலா அவர்களுடைய கோப்புகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சமூக ஆர்வலர் கேட்டு 2 மனுக்கள் தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்துக்கு போய், அதற்கு குளத்தூர் வட்டாட்சியர் சக்திவேல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்பது, அழகுநிலா பணி ஓய்வு காரணமாக, அதாவது வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றுவிட்டார், அதனால் தகவல் வழங்க இயலாது என்கிறார். ஒரு வட்டாட்சியர் கொடுக்கக்கூடிய பதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பதிலாக 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு நான் கேட்டது மாதிரியும், அவர் 8 கால் தான் இருக்குன்னு சொன்னது மாதிரியும் பதில் வந்து எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். அழகுநிலா மண்டல துணை வட்டாட்சியர் அவர்கள் அரசுக்கு, அதாவது அவங்க ஊழல் பண்ணுற கணக்கு வேற, ஆவணங்கள் குறைவாக இருந்து அவங்களுக்கு பட்டாமாறுதல் செஞ்சு கொடுத்ததுங்கிறது வேற, அதுலேயும் நிறைய ஊழல் நடந்திருக்கு. அதை தாண்டி அரசுக்கு 100 கோடி இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிற வகையில் பட்டாமாறுதல் செய்திருக்கிறார். ஒரு அரசு கட்டடம் வேணும், அது எந்த இடம்னு தேர்வு பண்ணி ஒரு ஊரில் வச்சுருப்பாங்க, ஆனால் அதுக்கு சரியான ஆவணங்கள் இருக்காது, அதுக்கு பட்டாமாறுதல் கொடுத்துருப்பாங்க. அது போல் நிறைய போலி பத்திரங்கள் இது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேர்மையாக செயல்படவில்லை,
நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை நேர்மையற்ற முறையில் செயல்படுகிற அதிகாரிகள் அதிகார பலத்தை வைத்து பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த அரசுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த மக்களுக்கும் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று சில அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுகிறார்கள். அந்த அரசாங்க அதிகாரிகளை அச்சுறுத்தி ஒரே பகுதியில் இப்போ தோட்டக்கலையில் வந்து குருமணின்னு ஒரு அம்மா வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே மாவட்டத்தில் இப்படி வேலை பார்க்குறாங்க. இதை யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? மாவட்ட ஆட்சியர் வந்து அதெல்லாம் வந்து கேட்காம அதெல்லாம் கவனிக்காமல் இருந்ததுனால நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அதிகார தோரணையில் பல்வேறு அதிகாரிகள் ஊழல் முறைகேடுகளை செய்துவிட்டார்கள். நேர்மையான அதிகாரிகளும் பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பேரை சொன்னோம்னா நீ என்ன நேர்மையாக இருக்க, நீ என்ன யோக்கியமாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. அதனால் நேர்மையான அதிகாரிகள் யாருங்கிறத நம்ம இப்போதைக்கு சொல்ல விரும்பலை. தயவு செய்து இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து நீங்கள் முறைப்படி ஆய்வு செய்து புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாக கோரிக்கை மனுகள் நீங்கள் பதவியேற்ற நாளிலிருந்து இந்நாள் வரை நீங்கள் கணக்கு வச்சு ஏற்கனவே வந்த இப்போ 3 ஆண்டு காலத்தில் இந்த திமுக ஆட்சி பதவியேற்றது அப்படிங்கிறது அது அரசியல், அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனு, தகவல் அறியும் உரிமை சட்டம் மனுவும் ஒரு கோரிக்கை மனு தான். ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை தெரிஞ்சுக்க விடாம நம்ம நாள் கடத்தி 6x3 தர முடியாது, 2x2 தர முடியாது, சட்ட விதிக்குள்ளே தர முடியாது. நாள் கடத்தி கொண்டு போய் ஆணையத்தில் போய் திருதிருன்னு முழிக்கிறாங்க அதிகாரிகள். இதனால் யாருக்கு கெட்ட பேருனா ஒட்டுமொத்தமாக மாவட்ட ஆட்சியருக்கு தான் கெட்ட பேர். இவங்க இங்கே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டு மனு போடுறாங்க, தகவல் தரலை, அப்போ ஆணையத்தில் போய் உட்காடுறாங்க. ஆணையத்தில் ஆணையர் வந்து கேள்வி கேட்குறாங்க, நீ தொடர்ந்து இது மாதிரி நீ ஊழல் பண்ணதுனால தானே வந்து மனு போடுறாரு, ஏன் நீ தகவல் கொடுக்கலன்னு சொல்லி அங்கே ஆணையர் கடுமையாக சாப்பிட்றாங்க. அங்கேயும் போய் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பார்க்குறாங்களே ஒழிய இவங்க வந்து தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. இப்போ குளத்தூர் வட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 மனுக்களுக்கு மேலே வந்து தகவல் உரிமை சட்ட மனு, கோரிக்கை மனு, அது மாதிரி ஒரு 700 மனுக்கு மேலே இருக்குது. எந்த மனுவுக்கும் உங்கள் குளத்தூர் வட்டாட்சியர் சக்திகள் வந்து பதில் தராமல் கருப்பை ஆட்டை வாங்கிக்க, வெண்ணில் ஆட்டை வாங்கிக்க, இது ஒரு பதிலா? இவர் எதுக்கப்புறம் அங்கே பொதுச்செயலாளராக, பொது தகவல் அலுவலராக இருக்கார், மேல்முறையீட்டு அலுவலராக இருக்கார். இது ஒட்டு மொத்தமாக யாருக்கு கெட்ட பேருன்னா முன்னாள் மாவட்ட ஆட்சியர் கவிதாராம் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர். ஊழல் செய்கிற அதிகாரி கவிதாராமு துணை போனார் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. அப்படி அவர் துணை போனாரா போகலையாங்கிறது அது வந்து நமக்கு தெரியலை, அது சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. இந்த ஊழல் செய்யாத அதிகாரிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் மிகவும் யதார்த்தமாக இருந்து விட்டார். அவர் வந்து உத்தரவு போடுவார், நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுவார். எல்லா மனுக்களுக்கும் போய் இப்போ கிளையூர் வட்டம் மலையடிப்பட்டில் இன்ன முறைகேடு நடந்திருக்கு, இந்த கோயிலில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, விசிலி கோயிலில் முறைகேடு நடந்திருக்கு, பெரம்பூர் வீரமகளி கோயிலில் ஊழல் நடந்திருக்குன்னா நேரடியாக போய் கலெக்டர் பார்க்க முடியுமா என்ன? அதிகாரிகள் தான் அங்கே வந்து கரெக்டாக செயல்படணும். இந்த அதிகாரிகள் யாரும் நேர்மையாக செயல்படவில்லை. கவிதாராமு மாவட்ட ஆட்சியர் அவர்களை முற்றிலுமாக ஏமாற்றியிருக்கிறார்கள். அதுபோல் கவிதாராமு மாவட்ட ஆட்சியருக்கு கீழே உள்ள அதிகாரிகள், சில துணை மாவட்ட ஆட்சியர் அவர்கள்லாம் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்பட்டிருக்காங்க. ஆகையினால் இப்போ இருக்கக்கூடிய மெர்சி ரம்யா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தயவு செய்து ஒரே ஒரு வட்டம், குளத்தூர் வட்டத்தை ஒரு வட்டத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. அங்கே அந்த வட்டாட்சியர் எப்படி செயல்பட்டார், தகவல் அறியும் உரிமை சட்ட மனுக்களுக்கு எப்படி மனு கொடுத்துருக்காங்க, எத்தனை மனு ஆணையத்துக்கு போயிருக்கு, எத்தனை மனு பெண்டிங்கில் இருக்குது, கோரிக்கை மனு எத்தனை இருக்குது, எத்தனை மனு நிறைவேற்றப்பட்டது, எத்தனை மனு நிராகரிக்கப்பட்டது, ஜமாபந்தி சம்பந்தமாக குடிமாநாடு சம்பந்தமாக நம்ம வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு போட்டிருக்கோம், அதுக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த குளத்தூர் வட்டாட்சியர் சக்திவேல் அவர்கள் இப்போ மண்டையை பிச்சுக்கிட்டு அலைகிறாரு. நமக்கு ஆதரவாக நம்மளுடைய ஊழல் அத்தனையும் தட்டி கேட்காமல் நம்ம மீது நடவடிக்கை எடுக்காமல் கவிதாராம் அவர்கள் இருந்தாங்க. இப்போ மெர்சி ரம்யா அவர்களை எப்படி நம்ம வந்து சரி கட்டுறது, எப்படி அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வந்து நம்ம என்ன ஊழல் பண்ணாலும் அவங்க கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கான முயற்சி நேரம் எடுத்துக்கிட்டு இருப்பார். விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக சக்திவேல் வட்டாட்சியர் இருக்காருன்னு நம்ம சொல்லலை. இந்த மனு தகவல் அறிய உரிமை சட்டம் மனு போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த சமூக ஆர்வலர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. தயவு செய்து இந்த குளத்தூர் வட்டாட்சியர் என்னென்ன ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார், எங்கெங்கே பணம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அவர் சம்பந்தப்பட்ட கையெழுத்து போட்ட கோப்பு, பட்டா மாறுதல், இதெல்லாம் வந்து முறைப்படி ஒரு தணிக்கைக்குழு ஆய்வு செய்தால் நாங்கள் வெளிப்படையாகவே குற்றமாகவே கூட நாங்கள் சொல்லலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நானே கிட்டத்தட்ட 15 மனுக்கு மேலே போட்டிருக்கேன். ஒரு தகவல் கொடுக்குறதில்ல. கருப்பை ஆட்டை வாங்கிக்க, வெண்ணில் ஆட்டை வாங்கிக்க, அங்கே வாங்கிக்க, செங்கலூர் வட்டம் வி ஓட்டை வாங்கிக்க, கீழூர் வட்டம் வி ஓட்டை வாங்கிக்க, அது பதிலாது அவர் தகவலை வாங்கி கொடுக்கறது இல்லையா? அவர் தானே பொது தகவலாளர், மேல்முறையீட்டு அலுவலர். தலைமையிடத்து துணை வட்டாட்சி செந்தில்குமார் பாவம், அவர் என்ன பண்ணுவார், அவர் அப்ராணி, ஏது மரியாதை பிள்ளை.
அது அவர் விஷயங்கிறது வேற. ஆனால் அவரை வந்து நீ தகவலை கொடுக்க வேண்டாம், ஆணையவர்களையும் போய் சரி கட்டி நம்ம சமாளிச்சுக்குவோம், அங்கே போய் ஏதாவது ஒரு பதிலை சொல்லி நம்ம தப்பிச்சுக்குவோம். அந்த அதிகார ஒரு இதில் வந்து நீங்கள் தகவலே கொடுக்காம மக்களுக்காக நீங்கள் வேலை செய்யாமல் உங்களுக்காகவும் நீங்கள் அடுத்த சந்ததியினர் அஞ்சு சந்ததியினருக்கு நீங்கள் சொத்து சேர்க்குறீங்க. ஏமாற்றி சொத்து சேர்க்கறது என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. அதனால் தயவு செய்து முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் கவிதாராம் அவர்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை இது போன்ற அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோல் ஒரே மாவட்டத்தில் ஒரு சில அதிகாரிகள் 10 காலத்திற்கு மேலாக பணி செய்து வருகிறார்கள். இதனெல்லாம் வந்து ஏன்னா எந்தெந்த அதிகாரிகள்னு நம்ம குறிப்பிட்டு சொன்னோம்னா அது வந்து சங்கடத்தை ஏற்படுத்தும். ஒரு அதிகாரியை நம்ம சொல்கிறோம், குருமணிங்கிறவங்க 10 காலத்துக்கு மேலாக புதுக்கோட்டையில் வேலை செய்கிறாங்க. ஏன் அவங்க வேலை செய்கிறாங்க, என்ன காரணம்? ஒரு மாவட்ட ஆட்சியரே 3 காலத்திற்கு மேலாக அந்த மாவட்டத்தில் வேலை செய்ய முடியாது. ஆனால் ஏன் வந்து குருமணி 10 காலத்திற்கு மேலாக வேலை செய்தார்? இதுபோல் வேளாண்மை துறையிலையும் இருக்காங்க, அதையும் நம்ம அடுத்த கட்டமாக செய்தியை நம்ம வெளியிடுவோம். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இருக்காங்க. ஒரு விஏஓ அது மாதிரி அந்த சொந்த வட்டத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறதில்ல. இப்போ செங்களூர் வருவாய் கிராமத்துக்குன்னு சொல்லி, செங்களூர் வருவாய் கிராமத்திற்குன்னு சொல்லி அங்கே வந்து விஏஓவுக்கு அலுவலகம் கிடையாது, கீரனூரில் இருக்காரு. செங்களூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இங்கேருந்து கீரனூருக்கு பஸ் ஏறி போக வேண்டியதாக இருக்குது. அவங்க சொந்த வேலையெல்லாம் இல்லையா, விவசாய வேலை இல்லையா, கூலி வேலை பார்க்கணும் இல்லையா, இவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா, இவங்க எதுக்கு இங்கேருந்து செங்களூர் கிராமத்துலேருந்து போய் கீரனூருக்கு போய் தான் ஒவ்வொரு ஆவணங்களுக்கும் பட்டா சிட்டா ஆடங்களும் எதுக்கும் கையெழுத்து வாங்கணும்னா இங்கேருந்து கீரனூர் போக வேண்டிய ஒரு அவலநிலை. அதாவது பெரும்பாலான ஒரு சில அதிகாரிகள் விஏஓ வந்து நேர்மையாக செயல்படுறாங்க, நம்ம மாற்றுக்கிறதில்ல. அவங்களை நம்ம பாராட்டுறோம், அவங்க பேரை சொல்ல நம்ம விரும்பலை. நீ மட்டும் என்ன வச்சுன்னா செயல்படுற, நாங்களும் அப்படி செயல்படுறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி அந்த தலையாரியும் அந்த விஏஓவும் வேலை செய்யணும். அவங்க யாரும் அப்படி வேலை செய்கிறதில்ல. தயவு செய்து இந்த மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா அவர்கள், திருமதி மெர்சி ரம்யா அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்து அந்த வருவாய் கிராம அதிகாரிகள் விஏஓ தலையாரி வந்து அந்த சொந்த வட்ட வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குற ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பிக்கணும். அதே மாதிரி ஒரே வட்டத்தில் 10 காலத்திற்கு மேலாக, ஒரே மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்கிற அதிகாரிகளை அடுத்த இடத்துக்கு மாற்றம் செய்யுங்க. இதெல்லாம் வந்து மெர்சி ரம்யா அவர்கள் அவர் எப்படி நடவடிக்கை எடுக்கப் போகிறார், எப்படி செயல்பட போகிறார், அல்லது உமா மகேஸ்வரி மாதிரி செயல்பட போகிறாரா, கவிதாராம் அவர்கள் மாதிரி செயல்பட போகிறாரா, இல்லை இரண்டும் கலந்து செயல்பட போகிறாரா, இல்லை இவர்களுக்கு இரண்டு பேருக்கு மாற்றாக நேர்மையாக செயல்பட போகிறாரா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுக்கான சேவையை மெர்சி ரம்யா அவர்கள் செய்தார், நிச்சயம் நாம் பாராட்ட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுடைய கண்ணீர் உடைக்க ஒரு மாவட்ட ஆட்சியர், நல்ல மாவட்ட ஆட்சியர் வேண்டும் என்று நீண்ட ஆண்டுகளாக புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் ஏங்கி தவித்து கொண்டிருந்தார்கள். அந்த ஏக்கத்திற்கும் அந்த கண்ணீரை துடைப்பதற்கும் மெர்சி ரம்யா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறந்த மாவட்ட ஆட்சியராக செயல்பட நமது நகரம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.